தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மஸியுடைய டாப் காலேஜஸ் லிஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் டாப் மெடிக்கல் காலேஜஸ் லிஸ்ட்டு நான் கொடுத்துருந்தேன் ஸோ அது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட்டும் கேட்டுருக்கீங்க சில காலேஜஸ்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்கீங்க அதுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் வந்து ரீசன்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ எண்ணில் என்ன காரணம் மற்ற காலேஜை நான் சொல்லாததுக்குன்றதையும் காரணத்தை சொல்கிறேன் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷ்னல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற ஒரு அமைப்பு இது மத்திய அரசாங்கத்தினுடைய அமைப்பு இவங்க வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் வந்து காலேஜோடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டை வெளியிடுறாங்க த்ரூ இந்தியாவுக்கே சேர்த்து அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப் டு வந்து ஒன்றுலேருந்து ஒரு எழுபத்தைந்து காலேஜ் ஃபார்மசி காலேஜ் எடுத்துருக்காங்க இந்த ஃபார்மசியில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்டு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க கொடுத்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எது பெஸ்ட்டு காலேஜ் செகண்ட் காலேஜ் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட்னு சொல்லி ஒரு எழுபது காலேஜ் எழுபத்தைந்து காலேஜ் லிஸ்ட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க அந்த லிஸ்ட்டின் படி தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபார்மசி காலேஜ் மட்டும் நான் எடுத்து உங்க போய் அவங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அதாவது அவங்களோட லிஸ்ட்டில் அதாவது என்ஐஆர்எஃப் அப்படின்னு சொல்கிறேன் அவங்களோட லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாவது இடத்துல இருக்கிற காலேஜ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டில் இருக்குது அதுதான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஊட்டியில் இருக்கிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி இரண்டாவது இடத்துலையும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ஐஆர்எஃப் பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாவது இடத்துல இருக்குதுங்க அடுத்ததாக அம்ரிதா விஸ்வா அந் அப்படி இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் ம மூணாவது இடத்துல இருக்குது இது வந்து என்ஐஆர்எஃப் பதிமூன்றாவது இடத்துல இருக்குது சாரி பதினைந்தாவது இடத்துல இருக்குங்க அடுத்ததாக வந்து எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா நான்காவது இடத்துல தமிழ்நாட்டிலையும் யோ என்ஐஆர் பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாவது இடத்துல இருக்குது அடுத்ததாக வந்து ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டிடியூட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் காலேஜ் ஐந்தாவது இடத்துலையும் அவங்களோட லிஸ்ட்டு படி ஆறாவது இடத்துலையும் இருக்குதுங்க அடுத்ததாக வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த ஃபார்மசி காலேஜ் ஆறாவது இடத்துல இருக்குது சென்னை அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ஐஆர்எஃபில் வந்து நாற்பது மூணாவது மூணாவது இடத்துல இருக்குது ஏழாவது இடத்துல பிஎஸ்ஜி காலேஜ் கோயம்புத்தூர் இது இருக்குது இது வந்து என்ஐஆர்எஃபில் ஐம்பத்தி ஓராவது இடத்த இருக்குது அதுக்கப்புறம் வந்து எட்டாவது இடத்துல ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஃபார்மசி இது இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாவது இடத்துல என்ஐஆர்எஃப் படி இருக்குது ஒன்பதாவது இடத்துல ஸ்ரீ ராமகிருஷ்ண இன்ஸ்டிடியூட் பேராமெடிக்கல் சயின்ஸ் கோயம்புத்தூர் இவங்க இருக்காங்க இவங்க அறுபத்தி ஆறாவது இடத்துல என்ஐஆர்எஃப் படி இருக்காங்க பத்தாவது இடத்தை பொறுத்தவரையும் கேஎம்சிஹெச் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூர் இவங்க வந்து என்ஐஆர்எஃப் படி எழுபதாவது இடத்துல இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க எழு எழுபத்தைந்து லிஸ்ட்டு வெளியிட்டதில் இப்போ வந்து இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒன்றுலேருந்து பத்து காலேஜஸ் லிஸ்ட்டு தான் ஃபார்மஸியில் வந்திருக்கு டாப் லிஸ்ட்டில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதில் ஃபஸ்ட்டில் வந்து ஜே அதாவது டி ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஊட்டி பத்தாவது இடத்துல கேஎம்சிஹெச் இருக்குது இதுக்கிடையில் நீங்கள் நினைக்கல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடுவில் சில காலேஜஸ் நீங்கள் கொடுக்கல குறிப்பாக வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் ஏன் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன அந்த எழுபது லிஸ்ட்டில் அது வரல ஃபார்மஸியில் ஆனால் நீங்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜும் அதே நேரத்தில் அந்த கீழ்ப்பாக் மெடிக்கல் காலேஜ் சொல்கிற இவங்களோட ஃபார்மசி காலேஜ் கண்டிப்பாக வந்து டாப்பில் தான் இருக்கும் ஆனால் இந்த லிஸ்ட்டு படி தான் வரலையே தவிர அதுக்காக அது நல்ல காலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது ஸோ இதுதான் இந்த வீடியோக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்கள இதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ